அந்தரிக்கு நமஸ்காரம். இன்னைக்கு அம்மா சங்கமம் சம்பத்குமார் மாட்டேன்னு அந்த பாகுண்டாரா. மன ஊரில் உடம்புப்பேட்டில் சீனிவாச வித்யாலயால 600-594 மார்க் தீசி ஸ்கூல் லெவலில் செகண்ட் பிளேஸ் தீசுனாடு மன தம்பி கமலேஷ். கமலேஷ் தெரிகிற அடி தெரிசினது ஹிண்டா உண்டாதே ஏன் மட்டும் மன தம்பி தெய்வம் மாட்டாடுச்சு. வணக்கங்கண்ணா, நம்ம கம்மவார் கல்ச்சுரல் அகாடமி கம்ம சங்கமம் மாத இதழ் கம்ம யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது 594 மார்க் வாங்குறதுங்கிறது வந்து அவ்வளவு சின்ன விஷயம் இல்லை, கடுமையாக எஃபெக்ட் போட்டுருக்கணும். ரொம்ப படிப்பில் முழு ஈடுபாடு இருந்தால் தான் இந்த மார்க் வாங்குறதுங்கிறது சாத்தியம். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு முயற்சி பண்ணி இந்த மார்க் வாங்குறீங்க? 11th 12th ரெண்டு வருஷமும் ரெகுலராக 5 o'clock எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் ஸ்கூல் ஹவர்ஸில் மட்டும் டிஸ்ட்ராக்டாக கவனித்தாலே போதும், நான் அதை வீட்டில் வந்து கொஞ்சம் படித்து பார்ப்பேன். கோர் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன், எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் ஸ்கூல் நடத்தின டெஸ்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஹாயாக எல்லாத்தோடய கலகலப்பாக பேசிட்டு அதர் என்டர்டெயின்மெண்ட்டில் செல்ஃபோன் மாதிரி சில விஷயங்களில் இன்றைக்கி படிப்புக்கு இடையூறாக இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் எப்படி ரொம்ப லோன்லியா செல்போனையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான நெருக்கடிகளுக்குள்ள இருந்தீங்களா, இல்லை அதையும் பார்க்கல இதையும் பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நீங்கள் சாதாரணமாக அதையும் பார்த்துட்டு இதையும் பண்ணிட்டு இருந்தீங்களா? செல்ஃபோன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதர் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருந்ததுங்களே இருக்கலாம்? என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்தது ரெண்டு வருஷத்தில். ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்டர்வல் லஞ்சு எல்லா நேரத்துலையும் தான் பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் கிளாஸ் ஹவர்ஸில் மட்டும் கிளாஸ் மேலே ஃபோக்கஸ்டாக இருந்தேன். மொபைல் ஃபோன் அப்பப்போ இருந்தது, ஆனால் ஒரு அடிக்டிவாக இல்லை. இப்போது நம்ம குழந்தைகளுக்கு மார்க், எந்த ஒரு படிக்கிற குழந்தைக்கும் மார்க்குங்கிறது தான் டார்கெட். இந்த படிக்கிற இந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு தான் நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக ஆக போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த பள்ளி பருவம் தான். இதுக்கப்புறம் காலேஜ், காலேஜ் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் எதை பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது, யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கைடன்ஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் இந்த ப்ளஸ் டூவில் இருக்கிற சமயத்தில் தான் டீச்சர்ஸு பேரண்ட்ஸு உங்களை கைடன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ் பண்ணும்போது சில குழந்தைகளுக்கு அது ஒரு டிஸ்டர்பாக தோணும், நம்மளை நம்மளை சரியாக பண்ணுறதுக்கு தான் நம்மளை இவங்க நம்ம ஊக்கம் கொடுக்குறாங்கிற எண்ணங்கள் மாதிரி இவங்களை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு குழந்தை வந்துடுறாங்க இல்லையா, என்ன சும்மாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்போ மேலே வந்துட்டுருக்கு. மாணவ பருவத்தில் வந்து பெரியவங்க சொல்கிற படின்னு சொன்னாலே ஒரு எரிச்சல், அந்த மாதிரி எல்லாம் சில குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால மார்க் எல்லாம் நிறைய குறையுது, நல்ல மார்க் வரும் அப்படின்ட்டு இருக்கிற குழந்தைகள் கூட மார்க் குறையுது. மார்க் குறைஞ்சப்போ ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க இல்லையா, ஐயோ நான் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல, இன்னும் நிறைய மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன், இந்த அளவுக்கு தான் இருப்பதற்கு சாதாரண நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை தான். ஒரு சாதிச்சவனா ஒரு டாப்பராக ஸ்கூல் டாப்பரா அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? அந்த குழந்தைகளுக்கு எதாவது சொல்லுங்க, இப்படி இருந்தால் முடியும் இப்படி இருங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுங்க. 12th ஸ்கூல் ஆரம்பிச்சோடனே ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் அந்த சிலபஸை புரிஞ்சு படிக்கிற அது மேலே ஃபோக்கஸ் தான் இருக்கணும். அடுத்து லேட்டராக ஜான்வரி அந்த மந்த்ஸ்க்கு அப்புறம் வேணால் ஒரு காம்படிட்டிவாக மார்க் வாங்கணும்னு படித்தா போதும். அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு மற்றபடி சினிமா செல்ஃபோன் அதுதான் நம்ம தொந்தரவு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு குழந்தையை பார்த்து ஒரு பேட்ரியாட்டிக் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டாலும் குழப்பம் தடுபாட்டும் தெரியலங்கிற பதில், ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட ஹீரோ யார் ஹீரோயின் யார் அந்த டீசர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க பாடல் எப்போ ரிலீஸ் ஆகுது அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற குழந்தைங்க தான் நீங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி தேவையில்லாத பல கேள்விகள் கேட்கும்போது பளிச்சு பளிச்சுன்னு பதில் வருது. கல்வி சம்மந்தப்பட்டதையும் தேசபக்தி தெய்வபக்தி சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹானராக நினைக்கிறாங்க. அந்த தலைமுறையில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இவங்களுக்கு இடையில் நீங்கள் சாதிச்சிருக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பற்றி நீங்கள் சாதிச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி யாராவது அப்படி இப்படி இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இவங்களும் நம்ம பக்கம் வரணும் நல்லபடியாக மார்க் வாங்குறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு கைடன்ஸ் பண்ணணும் அப்படி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு நீங்கள் யாராவது இன்ஸ்பிரேஷனாக இருந்து எங்கூட ஒட்டி உறவாடிட்டு இருந்தால் எப்போவுமே அந்த பையன் கூட தான் இருப்பான் இவனும் என்னை மாதிரி ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கான் யாராவது இருந்தாலும் அவங்களையும் வழிகாட்டி கொண்டு போயிருக்கீங்களா, கொண்டு உங்கள் நண்பர்களுக்குள்ள அந்த மாதிரி வழிகாட்டுதலும் உங்களுக்கு இருந்திருக்குது, அவங்களுக்கு உங்கள் வழிகாட்டுதல் இருந்ததுனால அவங்களும் நல்ல மார்க் வாங்கி இருக்கணும் படிக்கவும் செய்யணும்.
சரி, இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, அடுத்து உங்கள் எதிர்கால திட்டம் என்ன, என்னவாக ஆகணும்? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி பண்ணலான் இருக்கேன். அதுக்கடுத்து ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த 4 இயர்ஸ்லேயே டிசைட் பண்ணி பண்ணலான். இப்போவே ஒரு ஐடியா இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமாக யூபிஎஸ்சி எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு எதிர்காலத்தில் நம்ம இன்னும் ஸ்திரப்படுத்திட்டு பலப்படுத்திட்டு அது சம்மந்தமாக யோசிக்கலாம் இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி. தம்பி மஞ்சி மாறி சொன்னாண்டு ரிசல்ட் வச்சு எப்படி மனநிலை எட்டுண்டு தம்பி இந்தியாவோட வச்சு எட்ட ஆக்டிவிட்டிஸ் எட்டு உண்டு டிவி சூஸ்டா லேதாட்டா டிவி நீட்டா சூடன்ட் அப்படியே சூஸ்டாலே ஏதோ புதிய டைம் பாஸ் அதனால சார் அதெல்லாம் அப்படியே செப்பேரோ அது வச்சு ரெகுலர்லி கரெக்ட் அதர் பேரண்ட்ஸ் மற்ற அப்பா அம்மாக்கு ஏன் செப்பேதானி பேர் விரும்பாரு விடல் மரம் வெட்ட இன்ட்ரீட் ஹேண்டில் ரீச் மாதிரி தக்க புதிய விடல் இல்லை சதிமே வயசில் இன்ட்ரில் விடல் வெட்டிக்கொண்ட அப்பா அம்மா விடலில் எட்டு மரம் ஹேண்டில் செய்யச்சுன்னு பேர் எதுன்னு ஐடியா உண்டு சார் பண்ணார் வாழ்க்கு மன ஜனாலுக்கு மீர் செப்பி என்ன எட்டு செய்ய சார் சரி மட்டுமே கற்று விஷயங்கள் தாண்டி தாண்டி ஆகாரம் உணவு சம்பந்தப்பட்ட சில விஷயம் டிசைட் பண்ண ஹெல்த்தியான ஃபுட்டு வேலை வேலை கட்ட தின்னு சரி தானே எக்ஸ்ட்ரா சதவீதம் தானே சதவீதம் ஹிந்தி சதவீதம் வச்சு பாண்டே ஆசைப்பட்டேன் ஹிந்தி சதவீதம் அகைன் பாண்டே ஹிந்தி சதவீதம் பாண்டே ஆசைப்பட்டேன் நீ ஒன்னு சேர்த்து சொல்ல மாட்டேன் கரெக்டு போயினேன்ட்டு 4 எக்ஸாம் தரமாட்ட சரி சார் ஒரு புதிய நிலைக்கு என்ன மாட்டேன் ஒன்று சாமி எந்த போடு திடி புதிய உந்தி போட்டி அது ப்ராப்பராக 8 எக்ஸாம் கம்ப்ளீட் செய்து அந்த செஸ் போயினே அட்டானேன் புதிய அதே முஸ்தீமி புதிய மேடலி தாட்டில் வீசிட்டாங்க 10th கொரோனா பீரியட் தாண்டினாங்க வந்து நான் ஸ்டடீஸில் போயிட்டேன் போச்சு ஸ்டடீஸ் தான் முக்கியம் தான் சரி ஓகே இன்னைக்கு எது பெஸ்ட் மஞ்சு மார்க் வீசினாருக்கோசலாம் கம்ப வர்க்கல் சொல் அகாடமி கம்ப சங்கம மாத இதழ் எனக்கு மன அமைப்பு விடன் வாழ்த்தி மரம் தம்பி கமலேஷ் மாதிரி இங்கே மரம் விடல் பாகசாதமாகலாம் அட்டன் விருப்பான்னு தெரிவிச்சுக்கினி சந்தோஷம்.